பருவமழை முன்னேற்பாடுகள் பணிக்கு 1.20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கல்லல் ஒன்றிய தலைவர் சொர்ணம் தகவல். இந்த தீபாவளிக்கு புது புது ரகங்கள் ஆடைகள் வாங்க பானு மென்ஸ் கலெக்ஷன் செக்காலை பேக்கரி எதிரில் காரைக்குடி. அக்டோபர் 18 முதல் ஆண்களுக்கான பிரத்யேக ஆடையகம். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய கூட்டம் ஒன்றிய தலைவர் சொர்ணம் தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் நாராயணன், கவுன்சிலர்கள் ராஜா மலர், பிரவீனா, கோமளவள்ளி, உஷாராணி, அபிநயா, ரேவதி, சங்கீதா, பிரேமா, சையது அப்தாஹிர், அழகப்பன், முத்தழகு, ஆரோக்கியசாமி, உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒப்பந்தம் விடப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். மழைக்காலம் தொடங்கிய நிலையில் ஊராட்சிகளில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். பழுதான மின்கம்பங்களை மாற்ற வேண்டும் என்று கவுன்சிலர்கள் பேசினர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய தலைவர் சொர்ணம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் பேசுகையில், பழுதடைந்த மின்கம்பங்களை சரி செய்யவும் தாழ்வான மின்கம்பிகளை மாற்றவும் மின்வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், ஒப்பந்தம் எடுத்த பணிகள் விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளுக்கு 1.20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் கால்வாய், கலுங்கு, பள்ளி, அங்கன்வாடி மையம் பராமரிப்பு பணி உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.